மௌனமாய் இராதே, இராதே. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த பர்வதம் ஏஜி சபையின் பாஸ்டரம்மா அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மௌனமாயிராதே என்ற இந்த பெண்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:11 அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இங்கே ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே நாகமான் என்கிற சீரிய ராஜாவின் படை தலைவனை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். அவன் ஒரு பெரிய படை தளபதி. ஆனால் அவனுக்குள் ஒரு குஷ்டம் இருந்தது. அந்த குஷ்ட ரோகம் நீங்கும்படி, அந்த குஷ்ட ரோகத்திலிருந்து விடுபடும்படி அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். காரணம், அவன் வீட்டிலே வேலை செய்த ஒரு சிறு பெண் அதை அறிந்து தன் எஜமானிடத்தில் சொல்லுகிறாள், இந்த நாகமானுக்கு இருக்கிற, நம்முடைய எஜமானுக்கு இருக்கிற இந்த குஷ்டம் நீங்க வேண்டுமானால் எங்களுடைய நாட்டுக்கு போவாரானால் அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்பதை அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவன் சீரியா ராஜாவினிடத்தில் அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டு இங்கே வருகிறான். இங்கே எலிசா தீர்க்கதரிசினிடத்தில் வந்தபோது எலிசா ஒரு ஆள் அனுப்பி சொல்லுகிறான், யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்ற அந்த வார்த்தையை கேட்டபோது இந்த நாகமானுக்குள்ளே ஒரு கடும் கோபம் உண்டாகிறது. காரணம், அவன் தனக்குள் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்குள் என்ன காரியத்தை நினைத்தான் வெளியே வந்து நம்மளை கனம் பண்ணி தன்னுடைய தேவனுடைய நாமத்தின் பேரில் அந்த இடத்த தடவி சுகமாக்குவார்னு நினைச்சா யோர்தானில் போய் முங்க சொல்லுகிறாரு. இந்த யோர்தானை விட என்னுடைய தேசத்தில் நல்ல ஆறுகள் இருக்கும்போது இந்த யோர்தானில் முங்க வேண்டுமா என்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்தபோது அவனுக்கு கடும் கோபம் வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நினைக்கிற காரியங்கள் அதன்படியே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறபடி எல்லாம் நடப்பது இல்லை. அதான் பெண்கள் நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு, என் வாழ்க்கையில் நான் நினச்சபடி எதுவுமே நடக்கலை, நான் நினச்சபடி எனக்கு எதுவுமே அமையலை, நான் நினச்சபடி எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லி நாம் நம்மை குறித்து நாமே பரிதாபப்பட்டு கொள்வது உண்டு. உண்மையாகவே வேதத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை இந்த நாளிலே தியானிப்போம், நிச்சயமாக நமக்கு அது புரோஜனமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய நினைவுகள், நாம் நினைக்கிற காரியங்கள் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. அப்போ வேதத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் நினைவின்படி என் நினைவு கிடையாது. என்றைக்குமே நம்முடைய நினைவு என்ன, எனக்கு இந்த ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்தா போதும், எனக்கு இது கிடைச்சா போதும், எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சா போதும், இப்படி நாம் ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே நம்ம சில காரியங்களை நினைத்து அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடந்தால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவு வேற, உன்னை குறித்து, உன்னுடைய சந்ததியை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து
நான் வைத்திருக்கிற நினைவுகள் வேறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வழி, அவருடைய சித்தம், அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் உணர்ந்து அதன் பாதையில் நாம் கடந்து செல்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் அமையும். ஆனால் எப்பவுமே நமக்குள் இருக்கிற நினைவு என்ன, என் விருப்பப்படி அமைஞ்சால் நல்லா இருந்திருக்கும், நான் நினைச்சபடி அமைந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்போ இப்படியே நாம் நினைக்கிறதுனால கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை குறித்து அறிந்து கொள்ள முடியாதபடி அது மங்கி விடுகிறது. அது நமக்கு எட்ட மண்டைக்கு. சில நேரங்களில் கர்த்தருடைய வழி என்ன, அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவு என்ன என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்வோமானால் அவர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கென்றே செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதை செய்தாலும் நன்மைக்கென்றே தான் செய்வார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் தீமைக்குரிய தேவம் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அது மாத்திரமல்ல, நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினவர். இதுவரைக்கும் அவர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாமே நன்மையாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் இதை குறித்தும் நல்ல திட்டங்களையும் நல்ல நினைவுகளையும் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய சித்தத்துக்கு நம்மை நூற்றுக்கு நூறு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் எப்படி என்ன நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அப்படி நடத்தும், எங்கே என்னை கொண்டு போக சித்தமாக இருக்கிறீரோ அங்கே கொண்டு போகும். என்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தாலும் அது உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நினைவின்படி, எனக்கென்று நீர் முன்குறித்த அந்த நோக்கத்தின்படி என் வாழ்க்கையில் நிறைவேறினால் போதும் என்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அநேக நேரங்களில் நாம சில திட்டங்களை போட்டுட்டு எனக்கு இந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த ஊரில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த நாளில் அது கிடைச்சா நல்லாயிருக்கும், இப்படி நாம ஒரு குறிய வட்டத்தை போட்டுக்கொண்டு அதிலே நோக்கமாக இருந்து அது இல்லை என்று வரும்போது நான் எவ்வளவோ ஜோம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை, நான் எவ்வளவோ தீர்மானங்களெல்லாம் எடுத்து ஜோம் பண்ணேன், எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணவில்லை என்று சொல்லி நாமே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டம் தட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு அது. இங்கே நாகமான் எப்படி அவன் வந்து அந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அவர் வெளியே கூட வரலை, என்னை கனம் பண்ணலை, உள்ளே உட்கார்ந்து கொண்டே, கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டே நீ யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி ஊழியக்காரனிடத்தில் சொல்லி அனுப்புகிறாரே என்று சொன்னபோது அவனுக்குள் அதை செய்வதற்கு மனம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவனுக்குரிய ஆசீர்வாதம், அவனுக்குரிய விடுதலை, சுகம் அந்த வார்த்தைக்குள் தான் அடங்கி இருக்கிறது என்பதை அவன் அந்த நேரத்தில் அறியலை. ஆனாலும் அவனுக்கு இருந்த ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன் அவன் சொல்லுகிறான், அவர் கடினமான ஒரு காரியத்தை சொன்னால் நீ செய்திருப்பீரே, லகுவான ஒரு காரியத்தை தானே சொல்லுகிறார், அதை செய்தா என்ன என்று சொன்னபோது அந்த வார்த்தையை கேட்டு அவன் யோர்தானில் மேல் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணி எழும்பின போது அவன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிவிட்டது. அவ்வளோ ஒரு அற்புத சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு அதன்படி செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்போது 100% நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலை, முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான சுகத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம ஒரு தீர்மானம் பண்ணுகிறதை விட்டுவிட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நாம ஒரு காரியத்தை நினைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன
எண்ணுகிறதை விட்டுவிட்டு ஆண்டவரே உம்முடைய நினைவு என்ன, அந்த நினைவுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்வுக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்துவது நிச்சயம். இந்த 9வது வசனத்தில் அதான சொல்லப்பட்டிருக்குது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய வழி எல்லாமே அது உயரமானது, அது உயர்ந்தது. ஒரு தாழ்மையான சூழ்நிலை அல்ல, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கம் எல்லாம் மேன்மையானது, உயர்வானது. இதை ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் எப்படிப்பட்ட கடினமான பாதையின் வழியாக உங்களை நடத்தினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக உங்களை நடத்தினாலும் அதிலே நடந்து செல்வதற்கு பொறுமையோடு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாக அவர் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த வழியை, உயர்ந்த நினைவை நீங்களும் அடைந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு வேத பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. இந்த பகுதியில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் தீமை போல தெரியலாம். திடீரென்று ஒருவர் செய்கிற காரியங்கள், திடீரென்று நாம் கேள்விப்படுகிற காரியங்கள், நாம் யோசிக்கவே செய்திருக்க மாட்டோம். நம் வீட்டு முன்னாடி வந்து ஒருத்தர் நம்மை குறித்து அவமானமாய் பேசுவது, நிந்திப்பது, பரியாசிப்பது, இது எல்லாமே நமக்கு சுற்றி வரும்போது ஒரு தீமை நம்முடைய வீட்டில் நடப்பது போல நமக்கு தெரியலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன், என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மேன்மையான திட்டங்கள் என்பதை அறிந்து அது நிறைவேற வேண்டும் என்று என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் தீமை நடக்கிறதே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. இப்போ பவுல் அவன் கப்பல் பிரயாணமாய் அவர்கள் போகும்போது பெருங்காற்றினால் கப்பல் அடிபட்டு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர்கள் ஒரு தீவை போய் அடைகிறார்கள். அது மெலித்தா தீவு. இந்த மெலித்தா தீவிலே அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் குளிருக்காக நெருப்பை மூட்டும்போது இந்த பவுலும் சில கட்டைகளை வாரி போடுகிறான். அப்பொழுது ஒரு கட்டையை எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்வி கொண்டது. இப்போ விரியன் பாம்பு கையை கவ்வி கொண்டபோது ஒருவேளை அதே இடத்துல நாம் இருந்திருப்போமானால், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இங்கே வந்த என்னோடு பிரயாணம் பண்ணினவர்களை விட நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், அப்படி இருக்கும்போது என் கையை எப்படி விரியன் பாம்பு கவ்வலாம் என்கிற எண்ணம் ஒருவேளை நமக்குள்ளே வந்திருக்கலாம். அது கவ்வி இருக்கும்போது அவனுக்கு தீமை அவனை அணுகினது போல, தீமை வந்தது போல இருந்திருக்கும். ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த விஷ பூச்சி அவன் கையை கவி கொண்டிருந்தத அந்த பகுதி, அந்த ஜனங்கள், மெலித்தா தீவர் எல்லாரும் பார்க்குறாங்க. அவனை குறித்து சொல்கிறாங்க, இவன் மனுஷ கொலைபாதகன், கடலுக்கு தப்பி இங்கே வந்தா இங்கேயும் சாவு அவனை விடலையே, தீங்கு அவனை கவி கொண்டதே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் அந்த பூச்சை தீயில உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாமல் அவன் இருக்கிறான். அந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க, இப்போ அவன் வீக்கம் கண்டு சாவான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவனுக்கு ஒரு சேதமும் நடக்கவில்லை. இப்போ அந்த மனிதர்கள் பார்த்து சொல்றாங்க, இவன் தேவனோ அப்படிங்கிறாங்க.
அதுக்கு முன்பாக மனுஷ கொலைபாதகன் என்று சொன்னவர்கள் இப்போ சொல்கிறாங்க, ஒன்றுமே இவனுக்கு நடக்கலையே அப்படின்னு சொன்னபோது இவன் தேவனோ என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் வேத பகுதியில் வாசிக்கிறோம், அந்த மெலித்தா தீவின் தலைவனுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குது. அந்த தீவில் இருக்கிற அநேக ஜனங்கள் அவனிடத்துல வந்து, வியாதியஸ்தர்கள் அநேகர் அவனிடத்துல வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் திரும்ப கப்பல் ஏறின போது அவர்களுக்கு வேண்டிய சரக்குகள் எல்லாவற்றையும் அந்த தீவார் கொடுக்கறாங்க. அந்த பவுலின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு திருப்தியா கொடுக்கறாங்க. இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு காரியங்கள் அங்கே நடப்பதற்கு காரணம் என்ன? ஒரு விஷப்பூச்சி, ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்விச்சு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவின்படி கர்த்தர் செய்வதல்ல, சில காரியங்கள் வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். எப்படி நாம் எதிர்பார்த்துருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தரும்படி, அவர் நமக்கு தரும்படி நம்மேல் நினைத்திருக்கிற நினைவு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அற்புதங்களுக்கு ஏதுவானவைகள், நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள், இதை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கும் போது சில தீமைகள் நம்மை கவ்வலாம், சில தீமைகள் நமக்கு வரலாம். அதை பார்த்து நான் ஆண்டருடைய பிள்ளை எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு யோசித்துறாதீங்க, அங்கே தான் அற்புதமே இருக்கிறது. சில பிரச்சனைகளுக்குள்ளே தான் அற்புதமே இருக்கிறது. சில பிரச்சனைகளுக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டுகிற பாதை இருக்கிறது. சில தீமைகளுக்குள்ளே தான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளும் அதற்குள்ளே தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகிற சில தீமைகள், இதை கண்டு ஒரு தேவ பிள்ளை அஞ்சாதிருங்கள், தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் நினைச்சேன், நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் போகிற இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு கணம் இருக்கும்ல நினைச்சேன், ஆனால் என்னை பகைக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் போகிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும்னு நினைச்சேன், ஆனால் ஒரு தீமை எனக்கு கடந்து வந்துச்சே. இப்படி யோசிக்கிறீர்களா? அது கூட கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவு என்பதை மறந்து விடாதீர்கள். அது வந்து தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கர்த்தர் அங்கே ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அதற்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்துவிடக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவுகளின்படி, நம்முடைய சித்தத்தின்படி, சுய சித்தத்தின்படி காரியங்களை செய்யும்போது அங்கே பிரச்சனைகளும் வேதனைகளும் கடந்து வந்துவிடும். அதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஏன்னா தாவீது சவுலின் கையினால் என்னைக்குனாலும் நான் கொல்லப்பட்டு விடுவேன், அதனால் சவுலின் கைக்கு தப்பி நான் காத் ராஜாவின் இடத்துல பெலிஸ்தியர் தேசத்தில் போய் தஞ்சம் புக போகிறேன் என்பதை அவனே நினைத்து அவனே ஒரு முடிவெடுத்ததுனால அவன் எல்லா அவற்றையும் இழந்தவனானான். வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கப்பட்டான். அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மிகவும் நெருக்கப்படக்கூடிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் வந்தது. எப்போ மறுபடியும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தானோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்தானோ, அப்பொழுதுதான் அவன் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியில், உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் நீங்களா ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. நான் இப்போ இப்படி இருக்கிறதுனால இப்படி செஞ்சால் சரியாயிரும்னு சொல்லி நீங்களா ஒரு நினைவுல, உங்களுக்கு தெரிந்த நினைவின்படி, உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவின்படி நீங்களா ஒரு முடிவெடுத்து பிரச்சனைகளுக்குள்ளையும் வேதனைகளுக்குள்ளையும் கண்ணிகளுக்குள்ளையும் மாட்டி விடாதபடி கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த நினைவுகளுக்கு நேராய், அந்த திட்டங்களுக்கு நேராய் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், பொறுமையாய் காத்திருப்பீர்களானால், உங்களை கவ்வி இருக்கிற அந்த விரியன் ஒரு பூச்சாய் மாறிவிடும். அது விஷப்பூச்சாயி பூச்சாய் மாறினது போல உங்களை சுற்றி இருக்கிற அந்த தீமை, உங்களை சுற்றி இருக்கிற அந்த தீங்குகள் எல்லாம் விலகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பெரிய சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் அங்கே நடப்பதையும் காண்பீர்கள். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வழிகள், திட்டங்கள், நினைவுகள், அதற்கு நேராய் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களானால் அது உயர்ந்தது, அது மேன்மையானது. அப்போ உங்க வாழ்க்கையில எப்படி நாகமான் அவனுக்குள்ளாய் நினைத்து கொண்டு கோபம் அடைந்தது போல உங்களுக்குள்ளாய் நீங்கள் சில காரியங்களை நினைத்து
வைத்து கொண்டு, கத்தரை வெறுத்து விடாதிருங்கள், வேதத்தை வெறுத்து விடாதிருங்கள், ஜப நேரத்தை துளைத்து விடாதபடி தொடர்ந்து இந்த தீமையும் கத்தர் நன்மையாக மாற்ற அவரால் முடியும், இந்த பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும் என்கிற அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து அவரை பின்பற்றுங்கள். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மேலானது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான பரலோகத்தின் தகப்பனே, மெய் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் நான் நினைத்தபடி என் வாழ்க்கையில் எதுவுமே நினைக்கல, நான் நினைச்சபடி என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல என்று சொல்லி அங்கலாய்க்கிற உள்ளங்களை கத்தர் பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற வழிகள், எங்களை குறித்து நீர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது உயர்ந்தவைகள் ஐயா, அது மேன்மையானது, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் இன்னும் எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரோ ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறினால் போதோ, உம்முடைய வழிகளில் நீர் என்னை நடத்தினால் போதும் என்கிற அந்த எண்ணத்தோடு தங்களை அர்ப்பணிக்க ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒரு வேளை சோர்ந்து போய் இருப்பார்கள், ஆனால் இந்த நேரத்தில் தூக்கி எடுப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் இருப்பார்கள், ஆனால் கத்தர் இவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க ஜபிக்கிறேன். மறுபடியும் ஒரு ஜப ஆவியை கத்தர் கொடுப்பீராக, வேத தியானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எதெல்லாம் வாழ்க்கையில் இழந்து நிற்கிறார்களோ அதையெல்லாம் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆவியானவர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. நீர் இவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்காக சோத்ரம். ஒவ்வொருவரையும் குறித்து நீர் வைத்திருக்கிற மேலான நோக்கத்திற்காக சோத்ரம் ஐயா. அது இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.